திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு மர்ம நபர்கள் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து பணம் மதுபாட்டில்களை திருடிச் சென்ற காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கின்றன. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், அவர்கள் யார் என்பது குறித்த விவரம் ஏதும் தெரிய வந்திருக்கிறதா? என்ன நடவடிக்கை இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 10 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. இதில் வந்து மன்னார்குடி முத்துப்பேட்டை சாலையில் கீழப்பாலம் அருகில் ஒரு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் என 3 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். நேற்று இரவு பணி முடிந்து 3 பேரும் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் கடையின் முன்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை உடைத்து சேதப்படுத்திவிட்டு கடையின் பூட்டை கடப்பாறையை கொண்டு உடைத்து உள்ளே புகுந்து அங்கிருந்த 50,000 மதிப்பிலான 250 மது பாட்டில்களை திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்து டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையர் மன்னார்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் ராஜேஷ்கண்ணன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி டாஸ்மாக் கடையில் திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.